இல்லைத்தான், பொன்னைத்தான், எனக்குத்தான் கற்பித்தானா அப்படின்ட்டு, ஐயோ பல்லைத்தான், திறக்கத்தான், பதுமத்தான் என்னை பண்ணினானே. இப்போ யாரா ஒருத்தகிட்ட போயிட்டு காசு கேட்க வரேன்னு வச்சுக்கலேன், ஐயா ஒரு 100 ரூபா கொடுங்க அப்படின்னா, ஏய் 100 ரூபா கொடு அப்படின்னா தருவானா? 100 ரூபா தான் கொடுமா அப்படின்னு கேட்குறோம்ல. எல்லாருக்கிட்டே பல்லை காட்டி பிழைக்குமாறு இறைவன் என்னை பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது இன்னொன்று சொல்கிறாரு, பணம் படைத்தவர்களை இவர் போய் பார்க்கும்போது சில பேர் வணக்கம் சொல்லி வர வைக்கிறாங்களாம். வணக்கம் வரும், வாங்க புலவரே அப்படின்னு கூப்பிட்றாங்களாம். வணக்கம் வரும், சில நேரம் குமரகண்ட வலிப்பு வரும் அப்படின்றாரு. இவர் இவரை பார்த்தவொடனே அங்கே அங்கே நண்டு வரும்போது இந்த புலவரை பார்க்கும்போது காசுக்காக தான் வரா பொழுது அப்படின்னு சொல்லிட்டு, சும்மா காலைல காலங்காத்தால் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வேட்டை நாய் போய் கடிக்க வரும் அப்படின்ற மாதிரி. வணக்கம் வரும், சில நேரம் குமரகண்ட வலிப்பு வரும், வேட்டை நாய் போய் கடிக்க வரும், குணக்கடலே அருட்கடலே பரங்குன்றுலானே அப்படின்னு சொல்லிட்டு முருகனை இது வேண்டாரு. எந்த முருகன்? பரங்குன்றுலான் அப்படின்னா எந்த முருகன்? திருப்பரங்குன்றம், அதுலயே குன்றுன்னு இருக்கு பாருங்க, திருப்பரங்குன்றத்தில் உள்ள முருகா அப்படின்னு ஒருவர். அலைக்கடல் அப்படின்னா ஒலிக்கும் கடல் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? சரிம்மா, இது இந்த பாடல் புறநானூரா, நற்றினையா, இல்ல வேற ஏன்னா ஒரு பாடல் வகையா, இல்ல சங்க இலக்கியத்துல ஏதாவது ஒரு பாடலா? இந்த கல்லைத்தான் மனைத்தான் இல்லம்மா, இது என்ன பாடல்? 8 தொகையா, 10 பாட்டா, இல்ல கீழ்கணக்கு நூல்களா, இல்ல வேற ஏன்னா ஒரு பாடல் வகையா? இது வந்து தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு பெருமா. தனிப்பாடல் அப்படின்னா என்ன பொருள்? இது மாதிரிலாம் நீங்கள் புரிஞ்சு படிச்சீங்கன்னா அசால்ட்டாக அடிச்சிடலாம், சரிங்களா? தனிப்பாடல் என்னதுமா? தனிப்பாடல்னா அப்புறம் எழுதிக்கலாமா? தனிப்பாடல் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, பல்வேறு காலங்களில் வாழ்ந்த புலவர்கள், பல்வேறு காலங்களில் வாழ்ந்த புலவர்கள் எழுதிய பாடல்கள் தொகுக்கப்படாமல் இருந்ததுதான். அதெல்லாம் தமிழகம் முழுவதும் தேடி சென்று ஒருத்தர் தொகுத்தார், தொகுக்க சொன்னார். தொகுத்தவர் யார் அப்படின்னா, ராமநாதபுர தொகுப்பித்தவர். சொன்ன மன்னன் யாரு? தொகுப்பித்தவன் பேசுமா, அர்ஜுன பேசுங்க. தொகுப்பித்தவன் ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி, ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி. அதாவது தொகுக்க சொன்னவர் யார் அப்படின்னா, ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி. அதை தொகுத்தவர் யாருமா? படிச்சிருப்பீங்க, தொகுப்பித்தவன் அப்படின்னு போடுங்க. தொகுப்பித்தவன், தொகுப்பித்தவர் கேட்டாமா? தொகுப்பித்தவர், தொகுப்பித்தவர் ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி. கேட்க வாய்ப்பு இருக்கு, தொகுப்பித்தவன் ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி. தொகுத்தவர் சந்திரசேகர கவிராச பண்டிதர், சந்திரசேகர கவிராச பண்டி இதுமா, ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி. தொகுத்தவர் ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி, ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி. தொகுத்தவர் அப்படி, தொகுத்தவர் அப்படின்னா எழுதியவருமா. தொகுப்பித்தவர் அப்படின்னா ஒரு வள்ளலோ அல்லது மன்னனோ இருப்பாங்க. தொகுத்தவர் யாருன்னா சந்திரசேகர கவிராச பண்டிதர். அப்போ தனிப்பாடல்களை தொகுத்தவர் யார் யாருன்னா சந்திரசேகர கவிராச பண்டிதர். பாருங்கம்மா, தொகுத்தவர் கேட்டாங்கன்னா சந்திரசேகர். தொகுப்பித்தவன் எந்த குத்தாலும் தொகுப்பித்தவன் யாருன்னா யாரா இருப்பான்னா அரசன் அல்லது வள்ளலா இருப்பான். கேட்டா, சந்திரசேகர கவிராச பண்டிதர், தொகுத்தவர் சந்திரசேகர கவிராச பண்டிதர். சரிம்மா, இந்த தனிப்பாடல்கள் வந்து புலவர்கள் பலர் பல்வேறு காலங்களில் வாழ்ந்த பாடல்கள் தொகுக்கப்படாமல் இருந்தது. அதுக்கெல்லாம் ஒரு தலைப்பு போட்டு, என்ன தலைப்பு? தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு எல்லா சிதறி கிடந்த எல்லா பாடல்களையும் தூக்கி ஒரு டாப்பிக்கில் போட்டாங்க தலைப்பில், அதுதான் தனிப்பாடல் திரட்டு. சரிம்மா, இந்த தனிப்பாடல் திரட்டில் உள்ள பாடல்கள் எத்தனை ஆண்டுகளுக்குள், இல்லை எத்தனை ஆண்டுகளுக்குள்ளே பாடப்பட்டவை? எல்லாம் பாடல்கள் தான் தனித்தனியாக இருந்தது, அதை தூக்கி போட்டாங்க. இந்த பாடல்கள்லாம் எந்த காலத்தில் பாடப்பட்டவை அப்படின்னு புக்கில் இருக்குமா இது? இல்லை சார், சங்க காலமே கிடையாது. சங்க கால நூல்கள்லாம் சங்க காலத்திலே தூக்கி போட்டிருப்பாங்களே, 8 தொகையும் 10 பாட்டிலாம் தூக்கி போட்டிருப்பாங்க, சங்க கால நூல் கிடையாது. 200 முதல் 300 ஆண்டுகளுக்குள் பாடப்பட்டவை. கேட்க வாய்ப்பு இருக்கு நிறையா. இந்த தனிப்பாடல் திரட்டு பாடல்கள் 200 முதல் 300 ஆண்டுகளுக்குள் பாடப்பட்டவை. குள் 200 to 300 கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, 200 முதல் 300 ஆண்டுகளுக்குள் பாடப்பட்டவை. 200 to 300, 200 முதல் 300 ஆண்டுகளுக்குள் பாடப்பட்டவை. தனிப்பாடல் போடுமா, தனிப்பாடல்கள் 200 முதல் 300 ஆண்டுகளுக்குள் பாடப்பட்டவை. சரிம்மா, இது சொல்லுங்க, தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் என்ற வரிகள் யார் பண்ணதுமா? தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் ஸ்கூல் புக்கில் இருக்குது, +1 அம்மா நீங்கள் நான் வந்து ஃபஸ்ட் பேப்பரு, நான் 2வது பேப்பரு, என்கிட்ட +1 புக்கெலாம் கேட்க மாட்டாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. +2 வரைக்கும் நீங்கள் 2 பேருமே +2 வரைக்கும் படித்தாகணும் கேட்டுங்களா?
அந்த நிறைய பேர் எடுத்தாங்கன்னு சொன்னல, அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளஸ் டூ வரைக்கும் எடுத்தோம். நான் எடுக்கும்போது பசங்க சொன்னாங்க, சார் எங்களுக்குலாம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ தேவையில்லை சார் அப்படின்னாங்க. இல்லைம்மா நீங்கள் கவனிங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அப்போ இவங்களால் அவங்களுக்கு பெனிஃபிட், அவங்களால் அவங்க பெனிஃபிட், பிளஸ் டூ வரைக்கும் படிச்சாகணும் சரியா, நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணணும். என்ன கேட்டேன்? ஆ, தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும். இது ரெண்டு பேரில் ஒருத்தர் தான்ம்மா சொன்னது, பாரதியார் பாரதிதாசன் ரெண்டு பேரில் ஒருத்தர் தான். ரெண்டு பேரில் ஒருத்தர் போட்டிருப்பீங்கன்னா சார், தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும், துறை பெரியறை, துறைதோறும் துறைதோறும். அம்மா பாரதியார் எங்கே பிறந்தார்? எட்டயபுரம், தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம். பாரதிதாசன் பாண்டிச்சேரி சரியா? பாண்டிச்சேரி எதுக்கு ஃபேமஸ்ஸு? இதுக்கு தானே ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கோம்ல. அப்போ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பாரதி தாசனுடைய வரிகளில், பாரதி தாசனுடைய வரிகளில் சொன்ன சொல்லியே திரும்ப திரும்ப சொல்லியிருப்பார் மேக்சிமம். பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்காது பார்த்தீங்கன்னா, துறைதோறும் துறைதோறும் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொன்ன சொல்லியே திரும்புவாங்க. புரியுதா மீனிங்க? உங்களுக்கு மறந்துடுமா இதெல்லாம்? இது பாரதியார் பாரதாசனா மறந்துடும். சொன்ன சொல்லியே திரும்ப திரும்ப நான் வரிகள்லாம் சொல்ல போகிறேன். பாரதியார் பாரதாசன் உங்களுக்கு பயமே இருக்காது உங்களுக்கு. அப்போது சொன்னது யார்? பாரதி தாசன் சரியா? அதே மாதிரி பாரதி தாசனுடைய வரிகள் இன்னொன்று கூடாதுங்க, நனியுண்டு நனியுண்டு காதல் சொல்லிட்டாரு பாருங்க, நனியுண்டு நனியுண்டு ரெண்டு வார்த்தை சொன்ன சொல்லி. இதெல்லாம் புத்தகத்தில் இருக்குமா இது? நனியுண்டு நனியுண்டு அப்படின்னு என்னதுமா, நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் மீதில் அப்படின்னு போடுங்க. அதாவது நனியுண்டு அப்படின்னு என்னன்னா, மிகுதியாக சார் சால உரு தவ நனிலாம் படிக்கிறீங்களா? அதெல்லாம் என்னது? உரிச்சொல் தானே அது எல்லாத்துக்குமே. மீனிங் என்ன? மீனிங் என்ன பொருள்? மிகுதின்ற பொருள் தான். கேட்டா நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் மீதில் அப்படின்னு போடுங்க, டாட் டாட் போடுங்க. தமிழ் 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 மீதில், தமிழ் மீதில், அதாவது தமிழ் மேலே மிகுந்த காதல் உண்டான். சொன்ன சொல்லி திரும்ப திரும்ப சொல்லிக்கிற பாருங்க, யார் அவர்? பாரதிதாசன். அடுத்ததுங்க, இருட்டறையில் உள்ளதடா உலகம். இது எய்த்து புகழறது செயல்திறனில். இருட் ஏதுமா ஏதுமா யாருமா யார் சொன்னது? பாரதி பாரதிதாசன் தான் சொல்லுவேன்ல, ரெண்டுமே சொல்லுவேன் சேர்த்து. இருட்டறையில் உள்ளதடா உலகம் யார் சொன்னது? வெரி குட்மா. இதருங்களேன் பார்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஜீரோ வாட்ஸ் மட்டும்தான் எரியும். கீழே இருட்டில் படத்தில் பார்த்துருக்கீங்களா, இருட்டில் தான் குடிச்சிருப்பாங்க. இருட்டுன்னு இருக்கு பாருங்க. இவ் எதுக்காக சொல்கிறேன்னா, பாரதி தாசனுடைய வரிகளில் உயிர் உணர்வு இன்பம் அமுது இருட்டு சொன்ன சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறது. அப்புறம் இல்லைன்ற வார்த்தைகள்லாம் நிறைய யூஸ் பண்ணியிருப்பார். இதுமா பாரதியார் பாரதிதாசன் ரெண்டு பேரில் யாருக்கு தலப்பாக இல்லை? அப்போ இல்லைன்றது அவர் தான் சொல்லியிருப்பார் நிறைய. இணை இல்லை முப்பாளுக்கு இன்னிடத்தே சொல்லியிருக்காரா? இணை இல்லை முப்பாளுன்னா திருக்குறளுக்கு இணையான நூல் எதுவுமே இல்லை அப்படின்னு இருப்பார். ஏதுங்கம்மா? இருட்டறையில் உள்ளதடா உலகம், இருட்டறையில் உள்ளதடா உலகம், இருட்டறையில் உள்ளதடா உலகம், உயிர் உணர்வு இன்பம் அமுது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வரிகளுக்கு சொந்தமானவர் யாருன்னா பாரதி தாசன் தான். உயிர் உணர்வு இன்பம் அமுது இருட்டு இல்லை. சரிம்மா, இது யார் சொன்னது பாருங்க? கொலை வாளினை எடடா இங்கு கொடியோர் செயல் அறவே. இதுவும் செயல்திறனில் இருக்கு. கரெக்டா பாரதியாரா? கொலை வாளினை எடடா, கொலை வாளினை எடடா இங்கு கொடியோர் செயல் அறவே. இதுவும் பாரதி தாசன் தான். தெருங்க தெருமா, இப்போ நானும் சார சண்டை போட்டுருக்கேன் வச்சுக்கலாம், இப்போ சண்டை போட்டுருன்னா திட்டிட்டு போய்டும். ஆனால் கொலை பண்ணுறது குத்துறது வெட்டுறது இந்த வெறி உணர்வுகள் எப்போ வரும் தெரியுமா? ட்ரிங்க்ஸ் சாப்பிட்ட பிறகு தான். ஈவன் ஜென்ட்ஸ்லாம் சூசைட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா, பண்ணும்போது பேப்பரை படிக்கிங்களா என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு தான் பண்ணுவோம். ஏன்னா அந்த வரி தெரியாமல் இருக்கிறதுக்காக. லேடிஸ்க்கு அந்த பழகம் எல்லாம் ஆனால அவங்களே பண்ணிப்பேன். ஸோ அது மாதிரி, ஸோ எதுக்காகனா அந்த குத்துறது வெட்டுறது கொலை பண்ணுற அந்த வரிகள் எல்லாமே எதுக்காகனா லிங்க்காக சொல்கிறேன். அந்த வரிகள் எல்லாமே பாரதி தாசன் சொல்லிப்பாரு, கொலை வாளினை எடடா இங்கு கொடியோர் செயல் அறவே. பாருங்களா கொலைன்னு சொல்லிட்டாரா, அப்புறம் இன்னொன்று சொல்லிப்பாரு, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. பாருங்க சாவது குத்துறது வெட்டுறது எல்லாமே இவர் தான் சொல்லிப்பாரு. உங்களுக்கு மறக்க மறக்காது பாருங்க எல்லாத்தையுமே வரிகள்லாம். இன்னைக்கு நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ரிவைஸ் பண்ணிப்போம் என்னென்ன பார்த்தோன்ட்டு. என்னோட டீச்சிங் வேறு மாதிரி இருக்கும். நோட்ஸ் கொடுத்துட்டு விட்டுருவோன்னு பார்க்காதீங்க, உங்களை வந்து படிக்க வச்சுருவேன். இங்கேருந்து போகும்போது நம்ம படித்தது எல்லாமே உங்களுக்கு மனசில் பதியணும். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. இல்லைன்ற வார்த்தை இருக்கு பாருமா, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, தொண்டு செய்வோன் சாவதில்லை. அப்புறம் இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே, இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே, இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே. இல்லை என்ற வார்த்தை இருக்கு பாருங்க, இணை இல்லை முப்பாளுக்கு, மூணு சொல்லணுமா? மூணு மூணு சொல்லி, இணை இல்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே.
சார், உயிர் உணர்வு இன்பம் அமுது. நான் இப்போ சொல்கிறேன், அந்த வரிகளே சொல்ல போகிறேன். உயிர் உணர்வு இன்பம் அமுது இருட்டு கொலை, சும்மா ஒரு லிங்கை வச்சுங்க, அதே ஃபிக்ஸாக வச்சுக்கோண்ணா. அது மாதிரி வார்த்தைகள் வந்தால் இணையிலே முப்பாளுக்கு இந்நிலத்தை சொன்னவர் பாரதி தாசன் தான். சரிமா, இது யார் சொன்னா சொல்லுங்க. இது 9வது புத்தகத்தில் இருக்கு. எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான உங்களுக்கு புத்தகத்தில் தான் 99% கேட்க போகிறாங்க. 1% வேணால் வெளியே போகலாம். எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற நிந்தவையாம். 9th புக்கில் இருக்குது இது. எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான என்று இருப்பதான் சின்னருமா இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இடம் நோக்கி நடக்கின்ற அப்படின்னு டாட் டாட் போடுங்க. எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான 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 இடம் நோக்கி அப்படின்னு டாட் டாட் போடுங்க. இடம் நோக்கி டாட் டாட் போடுங்க. இடம் நோக்கி, சரியா? ஸோ இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஒரு தொடர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் லீவ் கிடச்சி வச்சுக்கலாம், வாமாச்சா பாண்டிச்சேரி போகலாம் அப்படின்றாங்க. இடம் நோக்கி எல்லாரும் இடம் நோக்கி எங்கே போகிறாங்க? ஜென்ரலாக கேட்டா இடம் நோக்கி இருப்பாருங்க. எல்லாரும் எங்கே இடம் நோக்கி? பாண்டிச்சேரி. அப்போ சொன்ன யாருன்னா பாரதிதாசன். உங்களுக்கு மறக்காது இதெல்லாம். எப்பவுமே நான் இன்னும் ஒரு 1 மாதம் கழிச்சு உங்களுக்கு கொஸ்டின் கேட்க போகிறேன், சார் இது இடம் நோக்கியா பாரதிதாசன்? உயிர் உணர்வு இன்பமா? இப்போ நான் சொல்கிறேன், உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே இருக்கா பாருங்க. உயிர் உணர்வு